அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் கூட ஈவர்க்கம் இல்லாமல் மொத்தம் 6 பேர் ஒன்றா சேர்ந்து 11 வயசான 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையனை நரபலி கொடுத்துருக்காங்க. இது எங்கே நடந்துச்சு, இதன் பின்னாடி உள்ள காரணம் என்ன, அதை பார்த்தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கே ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். சம்பவத்துக்குள்ளே போனால், உத்தரப்பிரதேஷ் ஹத்ராஸ் பகுதியில் கமலேஷ் லக்ஷ்மி அப்படின்ற ஒரு தம்பதி இருக்காங்க. இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க, மூத்தது பையன், இளையது ஒரு சின்ன பொண்ணு. பொண்ணு அவங்க வீட்டில் அவங்க கூட இருக்காங்க. பையன் பேர் ஹிருத்தா, வயசு 11. அவங்க வீட்டிலேருந்து சரியாக 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க டிஎல் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு பள்ளியில் அவன் படிச்சுட்ருக்கான். அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்ருக்கான். இவங்க வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அப்படிக்கும் போது கடந்த செப்டம்பர் 23, 2024 சாயந்தரம் 6:30 மணிக்கு கமலேஷ்க்கு ஒரு கால் வருது. அந்த காலை யார் பண்ணுறான்னா, டிஎல் ஸ்கூலுடைய மேனேஜர் தினேஷ் பாகல் அப்படின்ற ஒருத்தன். அவன் கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நாங்கள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே கமலேஷ் ஆடி போகிறாரு. நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்லுங்கள், நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தினேஷ் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல், நீங்கள் நேராக பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுங்க, நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணுறான். அதன் பிறகு கமலேஷ் திரும்ப திரும்ப தினேஷ் கால் பண்ணுறாரு. ஆனால் தினேஷ் கால் எடுக்கலை. அதனால் அவரும் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு டைரெக்டாக டிஎல் ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே யாருமே கிடையாது. தினேஷ்க்கு அங்கேருந்து தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் தினேஷ் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவர் அங்கேயே காத்திருக்காரு. சரியாக நைட் 8 மணி போல் தினேஷ் பகல் காரில் அங்கே வர்றாரு. அவருடைய பேக் சீட்டில், அந்த காருடைய பேக் சீட்டில் ஹிருத்தா அப்படின்ற அந்த பையன் படுத்து கிடக்கான். தினேஷ் பகல் நேராக இவங்கக்கிட்ட வந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை, நான் அவனை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனேன், அங்கே போயிட்டு அவனை காப்பாற்ற எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் அவனை எங்களால் காப்பாற்ற முடியல, உங்கள் பையன் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே கமலேஷ் லக்ஷ்மி ரெண்டு பேரும் ஆடி போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த பையனுடைய பாடியை கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தினேஷ் அங்கே போயிட்டு, உங்கள் பையன்பாடியை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போங்க, நாங்கள் கார்லேயே உங்கள் பையன்பாடியை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே காரில் ஹிருத்தாவுடைய பாடியையும் கமலேஷ் லக்ஷ்மி அவங்க 3 பேத்தையுமே அனுப்பி வைக்கிறான். அவங்களும் ஹிருத்தாவுடைய பாடியை எடுத்துகிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் வீட்டுக்கு போன பிறகு தான் கமலேஷ் தன் பையனுடைய பாடியை நல்லா கூர்ந்து கவனிக்கிறாரு. அந்த பையனுடைய கழுத்து ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. யாரோ கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல சில இடத்துல கீரை காயம் கூட இருக்குது. அதெல்லாம் பார்த்தவருக்கு தன் பையன் வந்து தன்னால் சாகலை, அவனுடைய மரணம் வந்து இயற்கையான மரணம் கிடையாது, அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு பெரிய காரியம் இருக்குது அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வருது. உடனே அதை பற்றி போலீஸ்க்கு தகவல் சொல்கிறாரு. அதை கேட்ட போலீஸ்காரங்க, உங்கள் பையன் பாடியை நீங்கள் டச் பண்ணாதீங்க, உடனே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் அடுத்த 10 நிமிஷத்தில், ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து சரியாக கொஞ்சம் தூரத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, உடனே போலீஸ்காரங்களும் 15 நிமிஷத்தில் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹிருத்தாவுடைய பாடியை அவங்க பார்க்குறாங்க. பாடியை பார்த்த உடனே இது கண்டிப்பாக ஒரு கொலை அப்படின்னு அவங்களுக்கும் புரிஞ்சு போகுது. உடனே பாடியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அங்கே அவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த ஸ்கூலுடைய மேனேஜர், பிரின்ஸிபல், முதல்வர் அப்படின்னு 3 பேர்த்தையும் அழைச்சி என்கொயரி பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வந்த உடனே சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டான். அப்போ அவனுக்கு சடனாக வயிற்று வலி வந்துச்சு, அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, அவன் கத்த ஆரம்பித்தான். அதை பார்த்து நான் பயந்து போயிட்டு அவனை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனேன். பக்கத்தில் ஒரு பிரைவேட் மருத்துவமனை இருக்குது, அங்கே கொண்டு போனேன். ஆனால் அங்கே கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பையன் இறந்து போயிட்டான். டாக்டர்ஸும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் பகல் டைரெக்டாக போலீஸ்கிட்ட சொல்கிறான். அதை கேட்ட போலீஸ்காரங்களுக்கும் அவை சொல்கிறது பொய்யின்னு நல்லா தெரியுது. ஆனாலும் அப்போ எதுவும் பேசாமல் அந்த பையனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சரியாக 1 டே கழிச்சு, அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டில் அந்த சின்ன பையனை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு டாக்டர் தெள்ளத்திலோ சொல்கிறாரு. ஸோ போலீஸ்காரங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, தினேஷை கைது பண்ணுறாங்க. தினேஷை கைது பண்ணி என்கொயரி பண்ணுறாங்க. இங்கே பாரு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி இருக்குது, இது ஒரு கொலை, நீ சொல்கிற அந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது, உண்மையிலேயே என்னாச்சு, அந்த பையனை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் கொன்னீங்க அப்படின்னு அவங்ககிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. அப்போது தினேஷ் வாயை திறந்து, ஏன்னா அவனுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, உண்மையெல்லாம் வெளி வந்துருச்சு. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாமல் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான்.
அவர் சொன்னது கேட்ட உடனே போலீஸ்காரங்க ஒரு நிமிஷம் மிரண்டு போகிறாங்க. ஏன்னா அந்த சின்ன பையனுடைய கொலைக்கு பின்னாடி தினேஷ் என்ற அவை ஒருத்தர் மட்டும் கிடையாது, அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல், முதல்வர், அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ரெண்டு டீச்சர், வார்டன் உட்பட மொத்தம் 6 பேர் பின்னாடி இருக்காங்க அந்த கொலைக்கு பின்னாடி. அதையும் தாண்டி அந்த கொலைக்கு உண்டான காரணம் இருக்கும் இல்லையா, அதையும் கேட்டு மிரண்டு போகிறாங்க. அந்த சம்பவத்துக்குள்ளே போனால் டிஎல் ஸ்கூலுன்ற அந்த பிரைவேட் ஸ்கூல் அந்த ஏரியாவில் கடந்த 8 வருஷமாக இருக்குது. அதனுடைய ஓனர் பேர் ஜஷோதன், அவர் தான் அந்த ஸ்கூலை ரன் பண்ணிட்டாரு. ஆனால் கடந்த சில வருஷங்களாக அந்த ஸ்கூல் வந்து சரியாக வந்து ரன் ஆகலை. அதாவது அந்த ஸ்கூலுக்கு வந்து சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, அட்மிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால் அவருக்கு பண வருத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ஜஷோதனுக்கு ஜோசியத்து மேலே ரொம்ப வந்து நம்பிக்கை அதிகம், அவர் சாமியும் பூசாரியும் ரொம்ப நம்புவார். அப்படி தான் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஜோசியரை மீட் பண்ணுறாரு. அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஸ்கூல் நல்லா போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நரபலி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் ஜஷோதன் அப்போ அதை கண்டுக்கல, அப்படியே விட்டுறாரு. அப்படி இருக்கும்போது தான் கடந்த 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அதே ஏரியாவில் இன்னொரு ப்ரைவேட் ஸ்கூலை வந்து இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்கூலுக்கு மாணவர்கள் எல்லாமே மாறி போகிறாங்க, அந்த ஸ்கூலுக்கு அதிக மாணவர்கள் போகிறாங்க, இந்த டிஎல் ஸ்கூலுக்கு அட்மிஷன் கம்மியாகுது, இவருக்கு பண வருத்தம் கம்மியாகுது. ஸோ அவர் ரொம்பவே மன உளைச்சல் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலை கட்டுறதுக்கும் ரன் பண்ணுறதுக்கும் இவர் கோடிக்கணக்கில் லோன் வாங்கியிருக்காரு, அந்த லோன் எல்லாத்தையுமே கட்டணும், இவருக்கு பண கஷ்டம் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது தான் அவர் ரொம்ப மன உளைச்சல் இருக்க அந்த டைமில் தான் அந்த ஜோசியர் சொன்ன விஷயம் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு நரபலி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதுக்காக அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும் அவன் பேசுகிறான். அதுக்கு அவங்களும் சரியாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற வார்டன், ரெண்டு டீச்சர் அப்படின்னு மொத்தம் 5 பேர் பார்த்திங்கன்னா அவனுக்கு கீழே இருக்காங்க. அவங்க எல்லாருமே நரபலி கொடுக்க ஓகே சொல்கிறாங்க. ஆக மொத்தமாக எல்லாரும் பேசி முடிவு பண்ணுறாங்க யார் நரபலி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த ஸ்கூலில் 8வது படிக்கக்கூடிய ஒரு மாணவனை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அவன் ஹாஸ்டலில் தங்கியிருக்கான், ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்ருக்கான். அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், சொல்லாமல் கொள்ளாமல் அடிக்கடி வீட்டுக்கு போகிறது, வெளியே போகிறது அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணுவான். அவனை பற்றி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், ரொம்ப சேட்டை பண்ணுவான்னு நல்லா தெரியும். ஸோ அவனை இந்த மாதிரி நரபலி கொடுத்தா யாருக்கும் சந்தேகம் வராது, அவன் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடலாம் அப்படின்னு 8வது படிக்கக்கூடிய அந்த பையனை நரபலி கொடுக்க முடிவு பண்ணுறாங்க. சரியா செப்டம்பர் 22, 2024 அன்னைக்கு அந்த பையனை நரபலி கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21, 2024 யார்கிட்டையுமே சொல்லாமல் கொள்ளாமல் அவன் அவங்க வீட்டுக்கு போயிட்டான், அவன் அங்கேருந்து எஸ்கேப் போயிட்டான், அவனுக்கு தெரியாமையே அவன் உயிரை அவன் காப்பாற்றிக்கிட்டான். இப்போ இவங்க எல்லாருமே வேறு யாரும் நரபலி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் அதே ஹாஸ்டலில் தங்கியிருக்க 11 வயசான ஹிருத்தா அப்படின்ற இந்த பையனை அவங்க பார்க்குறாங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா டெய்லி சாயந்தரம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுவான், அதிகமாக தூங்குவான். ஸோ இவனை நரபலி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி செப்டம்பர் 23, 2024 சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு, பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு, கிளாஸ்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய ஹாஸ்டலுக்கு போகிறான், அறைக்க போகிறான், அங்கே போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனால் இவங்க எல்லோரும் பிளான் பண்ணி அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து மயக்க மாத்திரை கலந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. அவனும் அது தெரியாமல் அதை சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக தூங்க ஆரம்பிச்சிடான், மயக்கமாயிடுறான். இப்போது அந்த ஸ்கூலுடைய மேனேஜர் தினேஷ் இருக்காலியா, அவன் டைரெக்டாக அந்த ரூம் போகிறான். போயிட்டு அந்த பையனை தூக்கிட்டு இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் நடிச்சுட்டு அந்த பையனை தூக்கிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வச்சு வெளியே அழைச்சிட்டு போகிறான். ஆனால் அவன் சொன்னபடி மருத்துவமனைக்கு போகவே இல்லை. என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்கூல் பின்னாடி ஒரு மிகப்பெரிய காட்டுப்பகுதி இருக்குது, அந்த காட்டுப்பகுதிக்கு காரில் வச்சு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறான். அப்படி போகும்போது அந்த காரில் பார்த்தீங்கன்னா தினேஷ் மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியுடைய பிரின்சிபல், அப்புறம் வார்டன் அப்படின்னு இன்னும் 2 பேர் இருக்காங்க. மொத்தம் 3 பேரும் அந்த சின்ன பையனை காரில் வச்சு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நடு காட்டுக்குள்ளே சாமியெல்லாம் வச்சு பூசாரி இருக்காரு, அதே மாதிரி ஜஷோதன் அங்கே இருக்கான். இவங்க 3 பேரும் அந்த பையனோட அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த பையனை அங்கே படுக்க வச்சு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்படி பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடையில இந்த பையனுக்கு மயக்கம் போது, மயக்கம் தெளிஞ்சு எழுகிறான். எழும்போது அவன் அந்த காட்டுக்குள்ளே இருக்க அந்த காட்சியெல்லாம் பார்த்து பயப்படுறான். உடனே எந்திரிச்சு அங்கேருந்து கத்த ஆரம்பிக்கிறான், அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறான். அப்போன்னு பார்த்தா இந்த மேனேஜர் என்ன பண்ணுறான்னா அந்த சின்ன பையனை அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு அவனுடைய கழுத்தை பிடிச்சி இறுக்கி நெரிச்சு கொலை பண்ணுறான். அப்படி கொலை பண்ணும்போது அவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டே இருக்காங்க. பூஜையெல்லாம் முடிச்ச பின்னாடி அவங்க எல்லாருமே அங்கேருந்து களைஞ்சு போயிடுறாங்க, யாருக்கும் தெரியாமல் களைஞ்சு போயிடுறாங்க. இப்போது தினேஷ் என்ன பண்ணுறான்னா அந்த சின்ன பையனுடைய அப்பா கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்கள் உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான்.
ஆனால் அந்த சின்ன பையனுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்கே கொண்டு போயிருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் டைரெக்டாக அங்கேயே வர்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தினேஷ் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல், நீங்கள் டைரெக்டாக ஸ்கூலுக்கு வந்துடுங்க, நான் டைரெக்டாக அங்கே தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணுறான். அதை கேட்டு கமலேஷும் அடுத்த காமன் நேரத்தில் அந்த ஸ்கூலுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே போனால் அந்த பையனும் வரல, அதே மாதிரி தினேஷும் அங்கே வரல. அங்கேயே அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பலமுறை தினேஷுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் தினேஷ் மட்டும் சரியாக 1.5 மணி நேரம் கழித்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா 8 மணி போல் அங்கே போகிறான். அங்கே போயிட்டு தன்னுடைய நாடகத்தை ஆரம்பிக்கிறான். உங்கள் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவை வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நாங்கள் மருத்துவமனை கொண்டு போனோம், அங்கே டாக்டர்ஸ் வந்து அவை இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பலவிதமான காரணங்களை சொல்லி அவை நடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் கடைசியில் இந்த உண்மை எல்லாமே வெளிவந்துடுது. இது தெரிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க டைரெக்டாக அந்த ஸ்கூலுடைய முதல்வருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜஷோதன் அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல், வார்டன், அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ் 2 பேர் அப்படின்னு மொத்தம் 6 பேர்த்தையும் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவங்க எல்லாத்தையுமே கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயம் வெளிவந்த பின்னாடி ஒட்டுமொத்த யூபிஐ வந்து ஆடிப்போகுது. ஏன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 11 வயசான ஒரு சின்ன பையனும் கேவலம் பணத்துக்காக, அதுவும் ஸ்கூல் அட்மிஷன் அதிகமாகணும், பண வரத்து அதிகமாகணும் அப்படின்னு ஒருத்தன் மூட நம்பிக்கையில் கொலை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அந்த மூட நம்பிக்கைக்கு மேற்கொண்டு படித்த டீச்சர்ஸ், பிரின்சிபல், வார்டன் அப்படின்னு அவங்க எல்லாருமே உடந்தே செயல்பட்டுருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு மக்கள் எல்லாருமே ஆடி போகிறாங்க, கொந்தளிச்சு போகிறாங்க. அவங்க 6 பேர்த்தையுமே தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலேஷ், லட்சுமி அவங்க 2 பேருமே அவங்க சைட்லேருந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு, இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலை. ஸோ ஓவராலாக இந்த கேஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த கேஸை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கான்பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித். பை.